நாட்கள் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் எப்பொழுது வர இருக்கிறது, எப்படி வர இருக்கிறது, அப்பாயின்மெண்ட் லெட்டரை நீங்கள் வந்து எப்படி பெறலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவோட தொடர்ச்சியில் பார்க்கலாங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போட்ட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் கடந்த மாதம் எதிர்பார்க்கப்பட்டது. அதை வந்து டிலே ஆனதுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு இப்பொழுது ஒர்க் பண்ணிகிட்ருக்க விற்பனையில் மட்டும் கட்டணருக்கான பதவி உயர்வு ப்ரமோஷன் ப்ராசஸ் போயிட்டு இருந்த காரணத்தினால தான் டிலே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொமோஷன் போயிட்டு இருந்தனால நம்மளுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா கூடுதலாக 1250 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரேஷன் கடை தேர்வாளருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, ஒவ்வொரு மாவட்டங்கள் வரியாக கொடுக்க போவதாக சொல்லியிருக்காங்கங்க. ஸோ வந்துட்டு ஒட்டு மொத்தமாக அழிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்பொழுது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்த நிலவரத்தின்படி ஒவ்வொரு மாவட்டங்கள் வரியாக ரிசல்ட்டுகள் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அதுவும் அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டுமே நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் வாயிலாகவோ அல்லது மெயில் வழியாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்பொழுது கவர்மெண்ட் கொடுக்குற அஃபிஷியல் வெப்சைட், அதாவது ஒவ்வொரு மாவட்டங்கள் மண்டலங்கள் வாரியாக கவர்மெண்ட் கொடுக்குற அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டுமே வந்துட்டு ரிசல்ட்களை காண முடியுங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எம்எஸ் பார்த்திங்கன்னா ஃபேக் எஸ்எம்எஸ் ஃபேக் கால்ஸ் வந்துட்டு நிறையா வந்துட்டு பெட்டிஷன்கள் வந்துட்டு போயிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்துட்டு இப்பொழுது மாவட்டங்கள் வரியாக கொடுக்குற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டுமே ரிசல்ட்களை காண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்துட்டு ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் எதிர்பார்க்கப்படும் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான பணி நியமன ஆணைகள் கண்டிப்பாக வழங்க இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு வெப்சைட்டில் மட்டுமே பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. ஸோ வந்துட்டு இதோட போஸ்டிங் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 100% வந்து மெரிட் லிஸ்ட்டில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு முக்கியமான செய்தி, அந்த கூடுதல் இன்ஃபர்மேஷன்னா அந்த 1250 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவுடன் அப்டேட் இது தாங்க. இந்த மாதிரியான அப்டேட் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலோட